ஸோ கல்யாணங்கிறது ஈஸி ஜோக்கும் கிடையாது. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒரு கடமை உண்டு. அந்த கடமையை தவறுகிற பொழுது தேவையில்லாத சிக்கல்களில் மாட்ட முடியும். இவ்வளோ நாள் பொருளாதார வன்முறையெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இப்போல்லாம் அப்படி தான். வேலைக்கு போகிற பெண்ணை நீ வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கதவுல போட்டு பூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வன்முறை. எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸை நீ தடுக்கிற, சம்பாதிக்கிற திறமையை நீ தடுக்கிற, ஈக்குவாலிட்டி கிளாஸில் அதெல்லாம் வந்துடுது. அல்லது வீட்டில் அவளை இருக்க சொல்லிட்டு பத்து நாள் சும்மா கடை பட்னி போட்டால் உன் திமிர் அடங்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு தேவையான நீ கடமைப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதுவும் பொருளாதார வன்மம்.